வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். அமெரிக்கா நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இது எப்போ பண்ணுறாங்க, அந்த டைமை நம்ம பார்த்தோம்னா, இந்த டெஸ்ட்டெல்லாம் பேன் பண்ணுற ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்கிறாங்க. அந்த சொன்ன உடனடியே அடுத்த சில டைம்லேயே வந்து இவங்களுடைய டெஸ்ட்டும் நடக்குது, நியூக்ளியர் டெஸ்ட்டுமே. ஸோ இது என்ன அப்படின்றதையும், என்ன மாதிரியான ஒப்பந்தத்துலேருந்து இவங்க வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டும், இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இன்னொரு ரீசண்டாக நம்ம செய்திகளில் பார்க்குறது, புட்டினுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவருக்கு வந்து பாடி டபுள் இருக்காங்க அப்படின்ற சில செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அமெரிக்கா இந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க, நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல 1945 ஜூலை 16 முதல்ல இந்த அணு ஆயுத இந்த டெஸ்ட்டை தொடங்கி வச்சதே அமெரிக்கா தான். முதல்ல அதை யூஸ் பண்ணதும் அவங்க தான். அதிக டெஸ்ட்டை அணு ஆயுத சோதனையில் நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணதும் அவங்க தான். ஸோ இப்போ இந்த மாதிரி அதிக வெப்பன்கள் அணு ஆயுதங்களை வச்சுருக்கிறதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா, அதுவுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்ட ரெண்டு முக்கியமான ஒப்பந்தங்கள் அல்ல, இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1970 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதுக்கு, அதாவது அந்த 60 காலகட்டத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அணு ஆயுதம், அவங்க மட்டும்தான் வச்சுருக்கலாம், அதுக்கடுத்து வேறு யாருக்கும் இது பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்கள்லாம் பரவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, ஒரு ஒப்பந்தம் முறிஞ்சுது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து 1996 இன்னொரு சட்டமே வந்து இன்னொரு ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டே பண்ணக்கூடாது, நியூக்ளியர் டெஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் பண்ணு கொண்டுட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த ட்ரீட்டியிலேருந்து தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அவங்க வந்து வெளியே வரோம், ரிவோக் பண்ணுறோம், ஒப்புதலை வந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஏன் அவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சில நாள் முன்னாடி புட்டின் சொன்ன சில வார்த்தைகள், அவங்களுடைய அதிபர் ரஷ்ய அதிபர் சொன்ன வார்த்தைகள் நம்ம கவனிக்க வரோம்னா, இப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை நாங்கள் எஸ்னோ இப்போ கன்ஃபார்ம் பண்ண விரும்பல. ஆனால் என்னென்னா, இந்த ட்ரீட்டி இருக்கலையே ஒப்பந்தம், இதில் வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவும் கையெழுத்திட்டுருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கலை அவங்களுடைய, அதாவது சட்டசபை இல்லை அவங்களுடைய நாட்டில் சொல்லலையே காங்கிரஸ்னு சொல்லிட்டு யூஎஸ் காங்கிரஸில் அவங்க ஒப்புதல் அளிக்கலை. ஸோ ஆனால் ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா, அவங்க இதுக்கு வந்து கையெழுத்துக்கிட்டு இருக்காங்க, 2000 அவங்க வந்து ஒப்புதலும் அமைச்சிருக்காங்க, ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு டும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒப்புதலும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அமெரிக்கா வந்து சைன் பண்ணிவிட்டு ஒப்புதல் அளிக்காமல் இருக்காங்க, நாங்கள் மட்டும் ஏன் வந்து சைன் பண்ணிட்டு ஒப்புதல் அளிக்கணும், அப்போ நாங்களும் வந்து இந்த ஒப்புதலை வந்து ரிவோக் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது. ஸோ அப்போ இதனால் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு, பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்றது தான் அவர் சொன்னது. ஸோ இதுக்கு எப்படி அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து இது அதாவது அவங்களாம் இதை வந்து நாங்கள் ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இதனால் வந்து டெஸ்ட் அடிக்கடி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அவங்களும் ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக தான் வந்துடுறாங்க, சைன் பண்ணுறாங்க, அதில் வந்து இன்ஃபேக்ட் அவங்க ஒப்புதல் அளிக்கலை அப்படின்ற பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைய நாடுகள் சேர்ந்து 50 மேலே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அணு ஆயுதத்தெல்லாம் முடக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க, அதுலேயுமே அமெரிக்காலாம் கையெழுத்திடலை அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அமெரிக்காவிலே வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. என்னென்னா, அதாவது அவங்க நாட்டில் இருக்கிற அணு ஆயுதங்கள் இல்லை வந்து சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க வந்து அணு ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணால் கூட தடுக்கிற மாதிரி, டிட்டரன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் இப்போ பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சும் அவங்க கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த ரிசர்ச்சில் அவங்க அதில் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2030 மேலெலாம் நீங்கள் 30 கிட்டலாம் வந்துட்டிங்கன்னா சைனா பெரிய அளவு அணு ஆயுதங்கள்லாம் வச்சுருவாங்க. ஸோ அப்போ ரஷ்யாவையும் சமாளிக்கணும், சைனாவையும் சமாளிக்கணும், அந்த அளவுக்கு டிட்டரன்ஸ் அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதத்தில் இல்லை. ஸோ அப்போ ஸ்பீடப் பண்ணணும், அவங்களுடைய அணு ஆயுத டெஸ்ட்லேருந்து ஆயுதங்கள்லேருந்து அவங்க பெருக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு சஜஷனையும் அவங்க தராங்க இந்த ரிசர்ச் மூலயமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களே இந்த டெஸ்ட்டிங் இப்போ ரீசெண்ட் நியூஸில் அவங்க டெஸ்ட்டும் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இந்த டெஸ்ட்டு கீழே அவங்க ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்டில் தான் நிறைய நாடுகள் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக அண்டர் கிரவுண்ட்லேயும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அண்டர் கிரவுண்டில் பண்ணும்போது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த டெஸ்ட்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இந்த நம்ம சொன்ன இல்லையா அந்த காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் அதாவது டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்தியா சைன் பண்ணியிருக்காங்களாண்ணா, இந்தியா பாகிஸ்தான் இவங்க எல்லாமெல்லாம் நம்ம சைனே பண்ணலை அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இப்போ
இந்த ட்ரீட்டி கொண்டு வந்து 1996-1998 நம்ம இந்தியா ரெண்டு டெஸ்ட் பண்ணுறாங்க, உடனடியாக பாகிஸ்தானும் ரெண்டு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்ற நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த இதுக்கு அடுத்தது யார் பண்ணியிருக்கா அந்த நியூக்ளியர் டெஸ்ட் வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆள் நார்த் கொரியா மட்டும்தான் தொடர்ந்து ஒரு 6 தடவை நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பாக அமெரிக்காவுக்கு மாறிட்டு வராங்க. ஸோ ஒரு வேளை வந்து இது ஒரு பெரிய தலைவலையாக மாறிச்சுன்னா அட் எனி காஸ்ட் நார்த் கொரியாவே டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கெலாம் கூட யூஎஸ் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டுங்களாம் கூட ஒரு ரிசர்ச் பார்க்குறோம். ஏன்னா இந்த அந்த ஒரு எப்படி இணைகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் இவங்கெல்லாம் அப்படி ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய கூட்டணியாக உருவாகிடுவாங்க ஃப்யூச்சரில். இதை வந்து அமெரிக்காவில் சமாளிக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் கூட நம்ம இந்த கூட்டணியை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரோம். ஸோ இந்தியா இந்த இதில் அந்த நான் காம்ப்ரென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியில் கையெழுத்திட ஏன் அப்படின்னு சொன்னால் இந்தியா மூணு காரணம் இதுக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னா நம்ம கையெழுத்து போட்டால் இப்போ வேர்ல்டில் இருக்கிற எல்லா வெப்பனையுமே இந்த நாளுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் எங்கேயுமே இல்லை. நம்ம கையெழுத்து போகிறதுனால நாம் மட்டும்தான் பண்ண மாட்டோம், ஆனால் வந்தால் எக்கச்சக்கமே ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க. நாம் பண்ணது ஒரு 2 தடவை தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இங்கே அமெரிக்காலாம் பார்த்தோன்னா ஒரு 1000 தடவை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறப்ப 1000ன்றது நம்ம நிறைய அதிக அளவு பண்ணியிருக்காங்கன்றதுக்காக சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த அளவு இருக்கும்போது நாங்கள் இதில் வந்து எப்போ நீங்கள் ஒரு டேட் வரையறை சொல்லாத போது நாங்கள் இதில் கையெழுத்திட முடியாது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அந்த அணு ஆயுத பரவல் தடை இல்லைனா இந்த பேன் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒன்றும் ஒரு மேண்டேட்டெலாம் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து இதை மேண்டேட்டரியாக கொண்டு வந்துடுவோம். ஸோ அங்கேயே மேண்டேட்ரி கிடையாது அப்படின்றது. அதுக்கடுத்தது இது வந்து அமெரிக்கா சொல்கிற அதே காரணத்தை இந்தியா சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ரஷ்யா அதுக்கடுத்து சைனாவை எதிர்க்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி எங்களை சுற்றி சைனா இருக்கிறாங்க பெரிய அளவு வந்து அவங்க அதிகரிச்சுட்டே போயிடறாங்க. உங்களுடைய ரிசர்ச் படியே அவங்களுடைய அணு ஆயுதத்தின் எண்ணிக்கை வந்து அதிக அளவு எப்படி இருந்தால் யுஎஸ்க்கு அடுத்து சைனான்ற ரேஞ்சுக்கு அவங்க அணு ஆயுதத்தை பெருக்கிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் 2035 அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணக்கூடாது, அணு ஆயுதம் வச்சிருக்கூடாது, இதில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த ஒரு 3 வாதத்தை தான் இந்தியா வைக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த துறை சார்ந்தவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து 2 டெஸ்ட் தான் பண்ணோம், ஆனால் இந்த அமெரிக்கா சோவியத் யூனியன் இவங்களாம் நிறைய டெஸ்ட். சோவியத் யூனியன் 1990s அவங்க பண்ணாங்க கடைசி டெஸ்ட்டாக தான், ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணலை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இவங்களாம் அதிக அளவு டெஸ்ட் பண்ணுறது மூலிமா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து 2 டைம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்னும் நம்மளுக்கு டேட்டா தேவைப்படும், இன்னும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்குமே வந்து டெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ இப்போ அதாவது ஒரு வெப்பனையுமே ஒரு ஆயுதத்தையும் சோல்ஜர் கிட்ட கொடுக்கும்போது அதை எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நியூக்ளியர் வெப்பன் வரும்போது நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணாத ஒரு ஆயுதத்தை நியூக்ளியர் வெப்பனை போயிட்டு நம்மளுடைய இராணுவ வீரர்கள் கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்தியாவும் வந்து இன்னும் நிறைய அளவு டெஸ்ட் பண்ணால் தான் எப்படி ப்ரிசைஸாக கரெக்டாக அதை வந்து வேலை செய்கிற மாதிரி இன்னும் பர்ஃபெக்டான அணு ஆயுதங்களை சிறப்பாக உருவாக்க முடியும், அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்மளுக்குமே ஸோ அமெரிக்கா எப்படி இன்னும் அவங்க டிட்டரன்ஸ்க்காக நிறைய டெஸ்ட் பண்ணணும், ஆயுதங்கள் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் வந்து அதிகம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. சரிங்க, உங்களுக்குமே இப்போ இந்தியா வந்து அணு ஆயுத சோதனை மேல் நடத்தி இதில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரீட்டியில் கையெழுத்து போடணுமா, இல்லை நிறைய நாடுகள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற கருத்தையுமே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.